வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வேல்பாரி நாவலோட 9வது எபிசோட்ஸ்ல இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்க 8 எபிசோட்ஸ் பார்க்காதவங்களுக்காக இந்த வேல்பாரி நாவலோட பிளேலிஸ்ட்டை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை போய் முழுசாக பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கும். நேற்று எபிசோடில் கொற்றவை கூத்தோட 2வது நாளாக செம்பாதேவி கதையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நேற்று கோவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து அந்த செம்மலையோட அடிவாரத்தில் உட்காந்து சப்போஸ் கிள்ளியும் அவனோட படையும் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதோட கண்டினியூஷனை தான் இப்போ பார்க்க போகிறோம். கிள்ளியோட படை எந்த நேரமும் நம்ம ஊருக்குள்ளே வரலாம், ஆனால் அவங்கள எதிர்த்து சண்டை போடுறதுக்கு நம்மள்ட்ட 20 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்கள வச்சு சமாளிக்க முடியாது. அதனால் நம்மக்கிட்ட இருக்க மாடுகளை போரில் பயன்படுத்தினா என்ன அப்படின்னு கோவன் யோசிக்கிறாரு. இப்போதைக்கு இவங்கள்ட்ட 200 மாடு இருக்குது. அந்த 200 மாடில் சிறப்பு தகுதியுள்ள மாடுகள் சில இதை வந்து கோவன் தனியாக பிரித்து வைக்கிறாரு. அதில் வந்து கொல்லிக்கொம்பு மாடுகள்னு சொல்லிட்டு ஒரு வகையை சேர்ந்த மாடு வந்து 20 இருக்குது. அப்புறம் விரிகொம்பு மாடு 30, அப்புறம் இடிமேலி மாடுன்னு சொல்லிட்டு ஒரு 26 மாடு இருக்குது. மற்றவையெல்லாம் அவ்வளோ சிறப்பு தகுதி இல்லாத மாடுகள் தான், ஆனால் கொம்பு இருக்கு இல்லையா, அதனால் அந்த மாடுகளையும் இந்த பொருளை பயன்படுத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மலை மேலே இருந்து ஒரு 3 பேரை ஊருக்குள்ளே அனுப்பிவிட்டு அந்த ஊரில் இருக்க கிழவிகள்கிட்ட வந்து எரிசாற்று பச்சிலைங்கிற ஒரு மருந்தை வந்து கேட்டிருக்கிறார் கோவன். ஆனால் அந்த ஊர் கிழவிகள் வந்து குளமே அழிஞ்சாலும் செய்யக்கூடாத செயல்பாது, எங்கள் உசுரே போனாலும் அதை செஞ்சு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சிடுறாங்க. அவங்க அந்த இளைஞர்கள் வந்து தோல்வியோடு திரும்ப கோவனை பார்க்குறதுக்காக மலைக்கு வந்துட்டு இருக்காங்க. அட் சேம் டைம் அவங்கள வழிமறித்து செம்பா வந்து கிட்டத்தட்ட 3 கலையை நிறையா அந்த எரிசாற்று பச்சிலை சாரை வந்து கொடுக்குறா. அதை கேட்டுட்டு இது போதுமா இல்லை இன்னும் வேணுமா அப்படின்னு கேட்குறா. இது எங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நன்றின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் கோவனை பார்க்க போயிட்டாங்க. சிச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கும்போது கோவனுக்கு செம்பாவுக்கும் கல்யாணம் இல்லையா. பொழுது இறங்க ஆரம்பிச்சிச்சு. இறங்க ஆரம்பித்தோடனே இவங்க வீட்டுக்கு வெள்ளையடிச்சுக்கிட்டு இருந்த வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. வாசலுக்கு சாணி தெளித்து கோலம் போட்டுட்டாங்க. வாசலில் கோலம் போட்டவுடனே அவங்களோட கவலையெல்லாம் மறந்து சந்தோஷமாக ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக சூரியன் இறங்க ஆரம்பித்த நேரத்தில் நீராட்டு சடங்குன்னு சொல்லிட்டு ஒரு சடங்கு வந்து அவங்க வழக்கப்படி பொண்ணுக்கு செய்வாங்க. அதாவது அவங்க ஊரை விட்டு கொஞ்சம் தூரத்தில் செங்குளம்ங்கிற ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் போய் அந்த கல்யாண பெண்ணை குளிக்க வச்சு அந்த கல்யாண பெண்ணோட சடையை பிரித்து அது எந்த குளத்தில் வாக்கப்பட போகுதோ அந்த வீட்டோட சடையை போடுவாங்க. அதுபடி செம்பா வந்து 2 சடை போடுற குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஸோ இவங்களை கூட்டி கொண்டு போய் அந்த குளத்தில் குளிக்க வச்சு 2 சடையை பிரித்து கோவனோட குடும்பமான 3 சடை போடணும். அதுக்காக அந்த மிச்சம் இருக்கிற 4 குடும்பத்தை சேர்ந்த 4 பெண்களும் செம்பாவும் அந்த செங்குளத்துக்கு போயிட்டாங்க. இது நடந்துட்டு இருந்த அதே சமயத்தில் கோவன் வந்து மலை மேலே இருந்து கீழே பார்க்குறாரு. தெற்கு பக்கத்தில் இருந்து ஒரு கெட நாய் வந்து வெறிச்சு குளைச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு வருது. அதை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு, கிள்ளியோட படை வந்து தெற்கு பக்கமாக ஊர் எல்லையை தொட்டுட்டாங்க. அவங்க எந்த நேரமும் உள்ளுக்குள்ளே வரலாம், போய் நம்ம ஊருக்காரங்களை எச்சரிக்கணும்னு சொல்லிட்டு மலையை விட்டு இறங்கி ஊருக்குள்ளே வர்றாரு. கோவன் மலையை விட்டு இறங்கி ஊருக்குள்ளே வந்து ஊரில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து செம்மலையில் ஏறுங்க, ஏறி அந்த பக்கம் போங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளப்பிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கிளப்பிக்கிட்டு இருக்கும்போதே செம்பாவை தேடுறாரு, செம்பாவை காணோம். ஸோ செம்பா எங்கன்னு சொல்லிட்டு அங்கே விசாரிக்கும் போது இந்த மாதிரி நீராட்டு சடங்குக்காக 4 குடும்ப பெண்களும் செம்பாவும் செங்கோலத்துக்கு போயிருக்காங்க. அவங்க வந்து ஊரை விட்டு ஆல்ரெடி வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கோவனுக்கு செம்ம கோவம், அந்த ஊர் கிழவன் மேலே கிழவனை கொன்றலாமான்னு தோணுது. சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, இந்த நேரத்தில் கல்யாணம் சடங்குன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இந்த நேரத்தில் யோசிக்கும் போது இது நல்லதாக தானே படுது. எல்லாரும் ஊரை விட்டு கிளம்பி போகிற நேரத்தில் செம்பு ஆல்ரெடி ஊரை விட்டு வெளியே தான் இருக்கிறான், அவளை ஈஸியாக அந்த இடத்த விட்டு காப்பாற்றி வெளியே கொண்டு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காப்புல. உடனே கோவன் வந்து வேகமாக அறக்க பறக்க செங்கலத்தை நோக்கி ஓடுறான். கரெக்டாக செங்கலத்தில் போய் நிற்கிறாப்புல அதே நேரத்தில் செம்பாவுக்கு வந்து 2 சடையை பிரித்து 3 சடை போட்டு முடிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த சடங்கில் இந்த அதாவது பெண்ணோட குடும்பத்தோட சடையை பிரித்து மாப்பிள்ளையோட குடும்பத்தோட சடை போடும்போது ரொம்ப கேலியும் கிண்டலுமா, அவ்வளோ குதூகலமாக இருக்குமாமா. ஆக்சுவலி இது யூஸ்வலாக நம்ம ஊர் பக்கம் வந்து கல்யாணம் பண்ணும்போது கல்யாண பொண்ணையோ மாப்பிள்ளையோ கிண்டல் பண்ணுறது தானே, அது வந்து ரொம்ப நல்லா இருக்குமா. பட் இந்த சமயத்தில் வந்து ரொம்ப இறுக்கமாக சடங்கை செய்யணுமே அப்படிங்கிற கடமைக்காக செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க.
கரெக்டாக சடை போட்டு முடிக்க கோவன் வந்து அங்கே நிற்கிறாரு. அவன் அறக்க பறக்க ஓடி வர்றதை பார்த்த உடனேயுமே செம்பாவுக்கும் அந்த மிச்சம் இருக்க நாலு பேருக்கும் சிச்சுவேஷன் என்னான்னு தெரிஞ்சிருச்சு. அதே நேரத்தில் கோவன் வந்து அந்த பக்கத்தில் இவங்க அந்த வெஞ்சாஞ்சு உருண்டை வைக்கிறதுக்காக வச்சுருந்த ஒரு பழைய கூடை ஒன்று கிடக்கு. அந்த கூடை எடுத்து இந்த அஞ்சு பேர்கிட்டையும் நீட்டி எக்காரணம் கொண்டும் செம்பா வந்து அந்த கிள்ளியோட படைகள்கிட்ட சிக்கவே கூடாது, நீங்கள் தப்பிச்சு எங்கேயாவது போயிருங்க, நீங்கள் தப்பிச்சு செம்பாவை எப்படியாவது காப்பாற்றணும்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு அந்த கூடையை நீட்டி சத்தியம் கேட்குறேன். எல்லாருமே நாலு பேர் ப்ளஸ் செம்பா அஞ்சு பேருமே மொத்தமாக கை வச்சு சத்தியம் பண்ணுறாங்க. நல்லா இருட்டுனதுக்கப்புறம் உறையூர் படை, அதாவது அந்த கிள்ளியோட படை வந்து இவங்க ஊருக்குள்ளே நுழையுது. உள்ளே போய் தீப்பந்தத்தை நீட்டியே வீடு வீடு கிடை எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. ஒரு ஆள் கூட இல்லை, இன்க்ளூடிங் மாடு கிடை நாய் வீட்டில் இருந்த ஆளுங்க எல்லாத்தையும் இவங்க வந்து மலைக்கு அந்த பக்கம் ஏற்றிட்டாங்க இல்லையா. அதனால் உறையூர் படைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், நம்ம சண்டையே போடாமல் சிம்பிளாக ஜெயிச்சிட்டோம்டா அவங்கள அப்படின்னு சந்தோஷத்தோடு இங்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கோவன் வந்து அந்த மலையில் பாதி பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த தீப்பந்தம் மூமெண்ட்ஸே பார்த்துட்டு இருக்காப்புல. கரெக்டாக அந்த தீப்பந்தம் வந்து அந்த ஊருக்கும் செம்மலைக்கும் நடுவில் ஒரு சமதள பகுதி இருக்குது, அந்த பகுதியில் வந்த உடனே நம்ம சண்டை ஆரம்பிப்போம் வரட்டோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காப்புல. அதே மாதிரி அவங்க அந்த இதெல்லாம் ஜெயிச்சிட்டோம்னு நினச்சிக்கிட்டு ஊரை விட்டு செம்மலை பக்கம் நடந்து வர்றாங்க, அந்த சமதள பகுதிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. உடனே கோவன் வந்து இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு கொல்லிக்கொம்பு மாடுன்னு சொல்லிட்டு ஒரு 20 மாடு இருந்துச்சு இல்லையா, அந்த மாட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அந்த கொல்லிக்கொம்பு மாடோட கொம்பு வந்து நல்லா வால் மாதிரி அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குமா, கொத்துச்சுன்னா இந்த பக்கம் பொத்து அந்த பக்கம் வந்துடும், அந்த அளவுக்கு ஷார்ப்பான மாடு. உடனே அந்த கூட இருந்த பசங்கள்கிட்ட வந்து அந்த எரிசாற்று பச்சிலையை வந்து இந்த மாட்டோட மூக்கில் ஏற்றி அனுப்பிவிடுங்கடா அப்படிங்கிறாப்புல. இங்கிட்டு பத்து அங்கிட்டு பத்துன்னு ஆப்போசிட் சைட்லேருந்து 20 மாடு உள்ள நுழையுது. அது தீப்பந்தம் எங்கெங்கெல்லாம் வெளிச்சம் தெரியுதோ அந்த இடத்துல இருந்தவனையெல்லாம் குத்தி கிழிச்சிக்கிட்டு உள்ளே போகுது. இந்த கொல்லிக்கொம்பு மாடு வந்து தீப்பந்தம் முடிச்சுட்டு இருக்க காலாட்படையை அடித்து காலி பண்ணிகிட்டு இருக்கும்போது விரிகொம்பு மாடுன்னு சொல்லிட்டு ஒரு மாடை உள்ளே இறக்கி விட்றாப்புல. அதுக்கு வந்து தலையில் கொம்பு வந்து 180 டிகிரிக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நீட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து கரெக்டாக குதிரைப்படை இருக்கிற ஏரியாக்குள்ளே உள்ளே நுழையுது. ரெண்டு பக்கமும் ஷார்ப்பாக இருக்கிறதுனால உள்ளே நுழைஞ்ச உடனே இங்கிட்டும் அங்கிட்டும் இருக்க குதிரையோட விலா குத்தி கிழிச்சிக்கிட்டு அப்படியே போகுது. இது குத்தி கிழித்த நேரத்தில் குதிரையோட குடலெல்லாம் வெளியே தள்ளி கீழே உழுகுது. இது நார்மலாக சும்மா உள்ளே போனாவே குத்தி கிழிச்சிடும், இதில் தலையை வேற ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டு போகுது. ஏன்னா அந்த எரிசாற்று பச்சிலையை வந்து மூக்கோலியாக ஏற்றி விட்ருக்காங்க, அது அந்த எரிச்சல் வந்து அதால் கண்ட்ரோல் பண்ண முடியல. தலையை ஆட்டி ஆட்டி உள்ளே போகையில் சுற்றி இருந்த எல்லா குதிரைக்கும் வயிறு கிழிஞ்சு குடல் வெளியே தள்ளி ஒரே ரத்த கலரியாக இருக்குது அந்த இடத்துல. கரெக்டாக இந்த விரிகொம்பு மாடு வந்து குதிரைப்படையை துவம்சம் பண்ணிக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் மிச்சம் இருக்கிற அந்த சிறப்பு தகுதி இல்லாத மாடுகள்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுவே ஒரு 100+ இருக்குது. அந்த மாட்டுக்கு வந்து ஆசனவாய் வழியாக எரிசாற்று பச்சிலை சாரை உள்ளே விட்டு கிளப்பிடுறாங்க. இந்த எரிசாற்று பச்சிலை உள்ளே போன வேகத்தில் அதோட குடல் அப்படியே பெரட்டுது, வயிறு எரிய ஆரம்பிக்குது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த வெறியில் உள்ளே பூந்து கண்டவன் எங்கனை குறுக்க வந்தவன் அங்கிட்டு இருக்கவன் இங்கிட்டு இருக்கவன் கண்ட மேனிக்கு மிதிச்சுக்கிட்டு குத்தி கிழிச்சுக்கிட்டு அது வாட்டுக்கு ஓடுது. இது இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போதே சில உறையூர் பட வீரர்களை வந்து அந்த கூட்டத்தோட்டு தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணி ஓட பார்க்குறாங்க. அதே நேரத்தில் கோவன் பக்கத்தில் இருந்த இன்னொருத்தன் வந்து ஒரு விசில் அடிக்கிறான். விசில் அடித்தோடனே உங்களோட கெடை நாய் கூகு புக்கு முடிஞ்சல்லி உள்ளே இறங்கி வருது. எவன் எவனெல்லாம் ஓட பார்க்குறான்னா அவனை வளைச்சி பிடிச்சி உள்ளே தள்ளி விடுது. யூஸ்வலாக வந்து கெடை நாய் வந்து கிடையை விட்டு தப்பிச்சு போகிற ஆட்டையோ மாட்டையோ விரட்டி வளைச்சி கொண்டு வந்து கிடைக்குள்ளே விடுறது தான் அதோட வேலை. அதை தெளிவாக பண்ணுது இந்த இடத்துல மனுஷங்க. இந்த உறையூர் படம் எவையெல்லாம் தப்பிச்சு செதறி ஓட பார்க்குறானோ அவன் எல்லாத்தையும் வளைச்சு சுற்றி விரட்டி கொண்டு வந்து கூட்டத்துக்குள்ளே விட்டுருது. கூட்டத்துக்குள்ளே ஆல்ரெடி இந்த மாடுகள் துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இது இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது கடைசியாக இடிமேலி மாடுன்னு சொல்லிட்டு ஒரு வகை மாடு கிட்டத்தட்ட ஒரு 26 இருக்குது. அந்த மாட்டை வந்து மலைக்கு அந்த பக்கம் இருந்து அதோட ஒவ்வொரு தலையிலையும் வக்கக்கூலத்தை நல்லா உருண்டையாக பிடிச்சு தலையில் வச்சு மாட்டி மலை மேலே இருந்து தீயை பற்ற வச்சுட்டு இறக்கி விட்றாப்புல. இந்த பாகுபலியில் வந்து குண்டல தேசத்தில் சண்டை நடக்கும் இல்லையா, அதே மாதிரி இங்கே இடிமேலி மாடுன்ற ஒரு மாட்டில் கொம்பில் தீ பற்ற வச்சு இறக்கி விட்றாப்புல. ஆனால் இந்த இடிமேலி மாடுக்குள்ள ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மாடு வந்து நல்ல முரட்டுத்தனமாக இருக்குமா, இடி இடி இடிக்கிற சத்தம் மலை எந்த சத்தம் கேட்டாலும் 1% கூட பயப்படாதான் கன் மாதிரி போகுமா. எப்போதுமே அந்த கிடையை வழி நடத்திக்கிட்டு போகிற முன்னாடி போகிற மாடு வந்து இடிமேலி மாடுன்னு தான் சொல்லுவாங்களாம்.
இந்த இடிமேலி மாடுகள் வந்து மலை மேல இருந்து கொம்புல தீப்பந்தத்தோட இறங்கி வர்றத கீழ இருந்து உறையூர் பட பாக்குது. பார்த்தா அது ஏதோ ஆயிரக்கணக்கான மக்கள் தீப்பந்தத்தோட இறங்கி வர்ற மாதிரியே இவங்களுக்கு ஒன்று தெரியுது. அட் சேம் டைம் அந்த செம்மலையில் இருக்க அந்த கற்கள் இருக்கு இல்லையா, மஞ்சள் சிவப்பு இளஞ்சிவப்பு பச்சை, இந்த கற்கள் மேலே இந்த மாட்டு கொம்பில் இருக்க தீ படும்போது ரெஃப்ளெக்ட் ஆகி அதுவே சில தீப்பந்தங்கள் மாதிரி தெரியுதான். அதை பார்க்கும்போது உறையூர் படைக்கு வந்து ஏதோ ஆயிரக்கணக்கான வீரர்கள் மேலேருந்து இறங்கி வர்றாங்கடா, கிளம்புங்கடா, ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஓடுற அதே நேரத்தில் கரெக்டாக அந்த இடிமேலி மாடு வந்து இவங்க கூட்டத்தில் மோதுறதுக்கு சரியாக இருக்குது. அடித்து துவம்சம் பண்ணுது. அந்த தீப்பந்தத்திலிருந்து தீப்பந்தத்தோடு சேர்த்து இவங்க வயிற்றில் குத்தும்போது நெருப்பு உள்ளே போய் பொசுங்கி சாகுறாங்க. அப்படியே அந்த இடமே வந்து ரத்த கலரி ரத்த வாடையாக இருக்குது. அட் சேம் டைம் இந்த வக்கைக்குளத்தோட நெருப்பு ரத்தத்தில் சேர்ந்து ரத்தம் பொசுங்கிற வாடை சதை கருகிற வாசனை அப்படியே அந்த இடமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கடைசியாக கோவனும் அவரோட நண்பர்கள் மொத்தமாக சேர்த்து அந்த 20 பேரும் மிச்சம் தப்பிச்சு போகிறவங்கள வளைச்சி பிடிச்சி கழுத்து அறுத்து விட்டுறாங்க. இந்த மாதிரி நைட்டு சண்டை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்கவுங்க அந்தந்த ஏரியாவுக்கு போயிட்டாங்க. ஆனாலும் உறையூர் படையிலேருந்து மிக சொற்ப வீரர்கள் தப்பிச்சு ஓடிட்டாங்க இவ்வளோ கலைபுரத்துக்கும் நடுவுலையும். கரெக்டாக பொழுது புலர ஆரம்பிக்குது. கோவன் வந்து மலைக்குள்ளே இருந்து இந்த சண்டை நடந்த இடத்த வந்து திரும்ப பார்க்குறாரு. அந்த வழியாக நடந்து போகும்போது உறையூர் வீரர்கள் குழல் செறிஞ்சு போய் கை இல்லாமல் கால் இல்லாமல் தலை இல்லாமல் அங்கங்கே கிடக்குறாங்க. சேம் டைம் குதிரைகளும் வயிற்றுலேருந்து குடல் வெளியே தள்ளப்பட்டு மாடுகள் குத்தி மாடுகள் மிதித்து அதோட தலை இல்லாமல் கால் இல்லாமல் அப்படியே ஒரே மாதிரி ஒரே ரத்த கலரியாக இருக்குது, ரத்த வாடையாக இருக்குது. இவருக்கு வந்து ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் கோபமாக இருக்குது. வருத்தம் என்னென்னா, நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், எங்கள் வாழ்க்கையில் வந்து இப்படி வந்து சீரழிக்கிறீங்களேடா அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும், எங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா இது தாண்டா உங்களுக்கு கதி அப்படிங்கிற வெறியும் உள்ளே இருக்குது. இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே போகையில் சில இவங்க ஊர் வீரர்களும் சில பேர் செத்து கிடக்கிறாங்க. அதை பார்த்துட்டு மனசு நொந்து போய் நடந்து போயிட்டுருக்காரு. அவர் போகிற வழியில் ஒரு விரிகொம்பு மாடை தலை நடுவில் வால் இறக்கி வெட்டி இங்கிட்டு ஒரு கொம்பு அங்கிட்டு ஒரு கொம்பு விழுந்த மாதிரி செத்து கிடக்குது. அதை பார்த்த உடனே கோவனுக்கு மனசு ஆறவே இல்லை. அப்படியே முட்டி போட்டு உக்காந்து கதறி அழுகிறாப்புல. அங்கே வந்து இவரோட நண்பர்கள்லாம் செத்து கிடந்தாங்க. அப்போ கூட இவருக்கு வந்து அவ்வளோ கவலை வரலை. ஆனால் அந்த மாடு செத்து கிடக்கிறத பார்த்த உடனே இவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அந்த அளவுக்கு கதறி அழுகிறாப்புல. ஏன்னா மாட்டுக்கு அடையாளத்துக்கு சூடு போட்டால் மாட்டுக்கு வலிக்குமேன்னு சொல்லிட்டு தன்னோட கையில் சூடு போட்டுக்கிட்ட குடும்பத்தை சேர்ந்தவர். அட் சேம் டைம் அதை அந்த மாடை வந்து பறவையோ இல்லை வண்டோ பூச்சியோ கடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காகவே இந்த உருண்டையெல்லாம் செஞ்சு பறவைகளையும் வண்டுகளையும் டைவெர்ட் பண்ணி மாடு வந்து ஒரு பூச்சி வண்டுக்கு கூட கடிக்கக்கூடாதுன்னு காப்பாற்றி வச்ச குடும்பத்தை சேர்ந்த நானே என் மாடுகள் எல்லாத்தையும் கொண்டுட்டனே அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறாப்புல. திடீர்னு என்ன நினச்சாருன்னு தெரியல, அங்கே செத்து கிடந்த அந்த விரிகொம்பு மாட்டோட கொம்பு ரெண்டையும் ரெண்டு கையாலையும் பிடுங்கி கையில் வச்சுக்கிட்டு அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்து கிழக்கு பக்கம் இருந்து சூரியன் உதயமாகி வெளியே வருது. அட் சேம் டைம் அந்த கொம்பை வந்து முழு விசையோடு தன்னோட தொண்டக்குழியில் குத்தி இறக்கி அப்படியே வானத்தை அண்ணாந்த மினியே சாயிறார் கீழே. கொற்றவை மரத்து முன்னாடி துடிப்பறை அடித்து இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் துடிப்பறையோட வேகம் அதிகமாகுது, உக்கரம் அதிகமாகுது. அந்த பொண்ணு எந்திரிச்சு நின்று இந்த துடிப்பறை அவ்வளோ வேகமாக அடிக்கும்போது காடே கிரு கிரு கிருக்குன்னு ஆகுது. அட் சேம் டைம் அந்த சுற்றி அணங்கேறி ஆடிக்கிட்டு இருந்த பொண்ணுங்க வந்து அந்த நடுவில் துடிப்பறை அடிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணை ரவுண்டு கட்டி கேட்டு போட்டு நிற்கிறாங்க. அந்த நடுவில் இருந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு ஒரு பரவசம் வந்து துடிப்பறையை தூக்கி எரிஞ்சிட்டு வேகமாக அந்த மாவு உருண்டை வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த மாவு உருண்டையில் இருந்த ரெண்டு கொம்பையும் பிடுங்கி அவங்க வந்து தன்னோட தொண்டக்குழியில் இறக்குறதுக்கு போகிறாங்க. அதே நேரத்தில் சுற்றிட்டு இருந்த பெரிய மனுஷங்கள்லாம் வேணாந்தாயி செம்பாதேவி கோபத்தை குறைதாயி வேணாந்தாயி அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நடந்துட்டு இருந்ததை பார்த்துட்டு இருந்த பாரி வேகமாக உள்ளே இறங்கி போய் அந்த பொண்ணை காப்பாற்றலான்னு ட்ரை பண்ணுறாரு. இவர் உள்ளே நுழையிற அதே நேரத்தில் அந்த பொண்ணு பறந்து போய் உழுகிறா. அவ கையில் இருந்த கொம்பு ரெண்டும் திசைக்கு ஒன்றா பறந்து போய் உழுகுது. அதே நேரத்தில் சுற்றிட்டு இருந்த பெரிய மனுஷங்கள்லாம் வேணாந்தாயி செம்பாதேவி கோபத்தை குறைதாயி வேணாந்தாயி அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சுற்றி இருக்கவங்கெல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. இவங்களுக்கு நடுவில் வந்து குலநாகினி வந்து
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உக்கரமா உக்கரத்தோட நடுவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. கீழே உளுந்த அந்த பொண்ணு திரும்ப எந்திரிச்சு வந்து குலநாகினியோட வயிற்றில் தலையை வச்சு முட்டுறதுக்கு பார்க்குறாங்க. முட்டை குனிஞ்சு நேராக வயிற்றில் வந்து முட்டை போகிற அதே நேரத்தில் கையை குறுக்க கொடுத்து ஆளை அப்படியே தூக்கிட்டாங்க குலநாகினி அலேக்கா. தூக்கின உடனே அந்த பொண்ணை அப்படியே மெதுவாக கொண்டு வந்து அந்த உருண்டை உருட்டி வச்சுருந்தாங்க இல்லையா, அது பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க. அந்த உருண்டையை அண்ணாந்து பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த உக்கரம் தணியுது. கொஞ்சம் உக்கரம் தணிஞ்ச உடனே அப்படியே தலையை தூக்கி குலநாகினியை பார்த்து ஈ அப்படின்னு சிரிக்கிறா. அட் சேம் டைம் அந்த அணங்கேறி ஆடிக்கிட்டு இருந்தவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட உக்கரம் தணிஞ்சு நடுவில் இந்த பொண்ணை வச்சு இந்த பக்கம் ரெண்டு பேரும் அந்த பக்கம் ரெண்டு பேரும் வந்து உட்காந்து அவங்களும் குலநாகினியை பார்த்து ஈன்னு சிரிக்கிறாங்க. நம்மால் கபிலர் வேர்த்து விறுவிறுத்து போய் உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு வந்து நடுராத்திரியில் இந்த மாதிரி இவங்க ஆடுற ஆட்டத்தை பார்த்து ஒரு பயம். அட் சேம் டைம் அந்த கதையில் நடந்தது, அந்த காலத்தில் நடந்ததை மனசில் நினைக்கும் போது ஒரு கவலை. எல்லாம் சேர்ந்து அப்படியே கண்ணில் கண்ணீர் தாரதாரையாக ஊற்றுது. அதே சமயத்தில் உடம்பு இடம்பெல்லாம் வேர்த்து போய் அப்படியே நடுங்குது அவருக்கு. எங்கிட்டயா இருப்பாப்புல, அவரை பார்க்கலாமா, சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் பிடிச்சிக்கலாமான்னு தேடுறாப்புல. ஆனால் பாரியை காணோம், ஏன்னா அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக கூட்டத்துக்குள்ளே போன பாரி இன்னும் வந்து சேரலை. கொஞ்சம் நேரம் கழித்து பாரி வந்து கபிலர் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. உட்காந்தோடனே கபிலர் வேகமாக பாரி கையை பிடிச்சிக்கிறாரு. அதை பாரி பார்த்துட்டு அவரோட நடுக்கத்தை ஃபீல் பண்ணிவிட்டு, இது வந்து ரத்தையும் ரத்தமும் சதையுமாக நடந்த கதைங்கய்யா, எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கதையை இப்போ கேட்கும் போதே உங்கள் உடம்பு நடுங்குது பாருங்கள். இது உங்கள் உடலுக்கு வந்த தீங்கு கிடையாதுங்கய்யா, உங்கள் மனசில் ஏற்பட்ட புண்ணு வந்து உங்கள் கை நடுக்கத்து வழியாக வெளியே வருது அப்படிங்கிறாரு. இதை சொல்லி முடிச்சுட்டு கபிலரோட காதோட, இன்னும் கதை முடியலை அப்படிங்கிறாரு. கபிலருக்கு ஒரே சறுக்கு, என்னடா இவ்வளோ இதாக நடக்குது, இன்னும் கதை முடியலைங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடையே பார்க்குறாரு பாரியை. திரும்பவும் அந்த பெண் வந்து துடிப்பறையை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு மெதுவாக அடிச்சுக்கிட்டு திரும்ப கதையை தொடர்றாங்க. கதை தொடருது. கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்துக்கு அப்புறம், அதாவது அந்த சண்டை முடிஞ்சு 3 வாரத்துக்கு அப்புறம், உறையூர்லேருந்து கில்லியன் படை வந்து திரும்ப, அதாவது மிகப்பெரிய படையை திரட்டிக்கிட்டு வர்றாங்க. ஏன்னா சிறுபடை வந்து ஆல்ரெடி தோற்று போயிடுச்சு இல்லையா, அதனால் பெரிய படையை திரட்டிக்கிட்டு வர்றாங்க அந்த ஊருக்கு. ஆனால் வந்து பார்த்தா இங்கே தான் யாருமே இல்லையே, எல்லோரும் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே. மக்களும் இல்லை, மாடுகளும் இல்லை, நாய் இல்லை, எல்லாருமே இல்லை, யாருமே எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க. நாய் மாடு எல்லாம் செத்து போச்சு. ஸோ ஊரே காலியாக இருக்கிறத பார்த்துட்டு, ஓகே பிரச்சனை இல்லை, இப்போ செம்மலை நமக்கு சொந்தமாயிருச்சு உட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த படை வீரர்களை சில பேர் அங்கே தங்க வச்சு காவல் காக்க வச்சுட்டு இந்த மலையை உடச்சி எடுக்கிற ஆளுங்கள் கூட்டிகிட்டு வந்து இந்த மலையில் இருக்க அந்த மணிக்கற்கள் எல்லாத்தையும் உடச்சி எடுங்கடா அப்படின்னு ஆர்டர் கொடுத்துட்டு கிள்ளியும் அவனோட அப்பாவும் உறையூர் கொண்டுட்டாங்க. இது முடிஞ்சு ஒரு சில மாதத்துக்கு அப்புறம் வந்து கிள்ளி வந்து உறையூர் வீதிகளில் குதிரையில் போயிட்டுருக்கிறான். போகும்போது யாரோ ஒரு பொண்ணு வந்து வெண்ணெய் விற்றுக்கிட்டு போகிற மாதிரி, அந்த வெண்ணெய் கூடை குடத்தோடு போகிற மாதிரி தெரியுது. போய் பார்க்குறான், அது நம்ம செம்பாதான். உடனே இந்த பயலுக்கு பழைய ஞாபகம் வந்து குதிரையை விட்டு இறங்கி அங்கே இருந்த ஒரு வேலைக்காரன்கிட்ட குதிரையை கொடுத்து விட்டு போய் வேகமாக அரண்மனைக்கு போய் எங்கள் அப்பாட்ட சொல்லி அந்த செம்பாங்கிற பொண்ணு திரும்ப நம்ம ஊருக்கு வந்திருக்கா, இப்போயாவது வந்து அந்த பொண்ணோட அழகை எங்கள் அப்பனை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு செம்பாவை ஃபாலோ பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறான். செம்பாவும் இவனுமோ இவனுக்காகவே காத்திருந்த மாதிரி லைட்டாக இவனை பார்த்துட்டு ஒரு புன்சிரிப்பு, ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணி விட்டுட்டு போகிறான். உடனே இவனுக்கு ஏதோ சிக்னல் கிடச்ச மாதிரி, ஓகே நம்மளை தேடி தான் வந்திருக்கிறான் போலன்னு சொல்லிட்டு செம்பாவை ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்கான். செம்பா வந்து ஊர் தெருக்களை தாண்டி திரும்ப அந்த கடைசியில் வெளியே வந்து ஆத்தங்கர பக்கமாக இருக்கிற காட்டுக்குள்ளே நடந்து போகிறான். அங்கே வந்து நாணல் புதர், அந்த காவேரி ஆத்தங்கரையில் நாணல் புதர் இருக்கும், மரங்கள் இருக்கும் இல்லையா, அந்த அடர்ந்த இதுக்குள்ளே போகிறா. போகும்போது அப்பப்போ லைட்டாக திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறா. அது எல்லாமே வந்து கிள்ளிக்கு வந்து அவள் கொடுக்குற சிக்னல் மாதிரியே தெரியுது. நல்ல காட்டு பகுதிக்கு வந்தால் அந்த இடத்துல வந்து ஒரு கூடையை கவுத்து போட்ட மாதிரி ஒரு சின்ன குடில் இருக்குது. அந்த குடிலுக்குள்ளே போய் உள்ளே போயிட்டு வந்து அந்த படலை சாத்தலை, ஐ மீன் அந்த கதவை சாத்தாமல் திறந்து வச்சுட்டு உள்ளே போய் உட்காடுறான். கிள்ளி வேகமாக ஃபாலோ பண்ணி வந்தவே நமக்காக தான் கதவை திறந்து வச்சுருக்கிறா போல் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போகிறான். அதாவது செம்பா வந்து அங்கே போட்டிருந்த ஒரு ஓலைப்பாயில் குத்த வச்சு உட்காந்துருக்கா. இவன் வேகமாக உள்ளே போனவே அப்படியே மல்லாக்க படுத்து தலையை தூக்கி செம்பாவோட முதுக தடவுறதுக்கு பார்க்குறான். அப்போ தான் நோட் பண்ணுறான், செம்பாவை சுற்றி அந்த குடிலுக்குள்ளே 4 மூலையில் 4 பொம்பளையே குத்த வச்சுட்டு உட்காந்துருக்காங்க.
இந்நேரம் அவங்க யாருன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த நீராட்டு விழாவுக்கு கூட போனாங்க இல்லையா, மிச்ச நாலு குடும்பத்து பெண்கள், அந்த நாலு பெண்களும் நாலு மூலையில் உட்காந்துருக்காங்க. இவங்க வந்து அந்த போர் முடிஞ்சது இதெல்லாம் தெரிஞ்சு ஊரை விட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க. கோவன் இறந்தது, அந்த ஊருக்காரங்க மாடு செத்தது இதெல்லாத்தையும் கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் பழி வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க போல. அந்த சின்ன குடிலுக்குள்ளே நாலு மூலையிலையும் நாலு பேர் குத்த வச்சுருக்கிறத பார்த்த உடனேயும் கிள்ளிக்கு ஒரு மாதிரி ஜர்க் ஆயிடுச்சு, உடம்பு விள வளர்த்து போயிடுச்சு, ஒரு பயம். திடீர்னு எந்திரிச்சு ஓடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் நாலு சைடில் இருந்து மேலே இருக்கிற ரெண்டு பெண்களும் ரெண்டு கையை ஆளுக்கு ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டாங்க, கீழ்ப்பக்கத்தில் இருக்கிறவங்க ரெண்டு காலையும் ஆளுக்கு ஒருத்தர் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. ஆக்சுவலி அந்த பெண்கள் வந்து இவனை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கிற மாதிரிலாம் பிடிச்சிருக்கல, ரொம்ப சாதாரணமாக பிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த சாதாரணமாக பிடிச்சிருக்க பிடியவே கிள்ளியால் விட்டு பிசக முடியல. அந்த பொண்ணுகளும் சாதாரண பொண்ணுகள் கிடையாது, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 மாட்டுக்கு பால் கறக்குறாங்க. 100 × 4 காம்பு கிட்டத்தட்ட 400 தடவை பால் கறக்கிற கை நல்லா அந்த விரல்கள் காய்ச்சி போயிருக்கு. அட் சேம் டைம் மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போடையில் இல்லை மாட்டுக்கு மூக்கு வழியாக மருந்து ஊற்றும் போதெல்லாம் அந்த மாட்டோட கொம்பை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்களாம். அப்படி பிடிச்சிக்கிட்டு நிற்கும் போது அந்த மாட்டோட தலை இங்கிட்டு இங்கிட்டு அசைய முடியாத அளவுக்கு பிடிச்சிருப்பாங்களாம். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் எடுத்து அந்த மாதிரி பழக்கப்பட்ட இந்த பொண்ணுகளுக்கு வந்து இவனை பிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக தெரியல. இவனும் கஷ்டப்பட்டு எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலான்னு கத்துறான், அங்கிட்டு இங்கிட்டும் பெறல்றான், கையை காலை இழுத்து பார்க்குறான். 1% கூட அவனோட அசைய முடியல, அப்படியே ஆணி அடித்த மாதிரி இடுக்கி பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க அந்த நாலு பேரும். அதே நேரத்தில் செம்பா எந்திரிச்சு அவனோட வயிற்று பகுதியில் உக்காந்து ரெண்டு பக்கமும் காலை போட்டுக்கிட்டு உக்காடுறான். உக்காந்து அந்த குடிசையில் மேலே சொருகியிருந்த ரெண்டு கொம்பை உருவி எடுக்கிறா. அதே கொம்பு தான் நம்ம கோவன் வந்து தன்னோட தொண்டைக்குழியில் இறக்கிக்கிட்டு இறந்தாப்புல இல்லையா, அந்த கொம்பை சேகரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறா. அந்த கொம்பை தலைக்கு மேலே தூக்கி ஓங்கி குத்துற மாதிரி இறக்குறா. அதை பார்த்த உடனேயுமே கிள்ளிக்கு தெரிஞ்சு போச்சு, ஆஹா நம்ம சோழி முடிஞ்சிருச்சுரா, இனிமேல் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லடான்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டான். ஆனால் அவன் ஓங்கி கொண்டு வந்து குத்தலை, குத்துறதுக்கு பதிலாக அவனோட உடம்புல ஆழமாக கீறி ரெட்டச்சொல்லி கோலம் போடுறான். ஆக்சுவலி கோவனுக்கு பிடிச்ச கோலம் அது. கிள்ளிக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. ஆக்சுவலி அவன் ஒரே குத்தா குத்தி கொன்றுவான்னு நினச்ச இடத்துல கீறி தானே விட்றா, எப்படியாவது தப்பிச்சு ஓடிட்டோம்னா நம்ம அரண்மனை வைத்தியர்கிட்ட சொல்லி மருந்து போட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் பயம். அதே சமயத்தில் அவன் நெஞ்சில் வயிற்றுல எல்லாம் கீறி கோலம் போட்டு விட்றான். கோலம் போட்டு திரும்ப கைப்பகுதிக்கு வர்றா. கைப்பகுதியில் வந்து இந்த ஃபோர்ஆர்ம்ஸு மேலே இடத்துல எல்லாம் நல்லா ஆழமாக கீறி வளைய வளைய வளையமாக போட்டு விட்றா. அப்புறம் திரும்ப காலுக்கு வந்து தொடையிலேருந்து கீழ்கால் வரைக்கும் அதே மாதிரி நல்லா ஆழமாக கீறி வளைய வளையமாக போட்டு விட்றா. ஆனால் மூஞ்சியை மட்டும் அவன் காயப்படுத்தவே இல்லை, மூஞ்சியை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டான். ஆனால் உடம்புல எல்லா பகுதியிலையுமே நல்லா ஆழமாக கீறி கீறி விட்டுட்டான். கிள்ளிக்கு வந்து ஒரு பக்கம் வந்து ரொம்ப பயமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனசில் வந்து எப்படியாவது நம்ம இவங்கள்ட்ருந்து தப்பிச்சிட்டோம்னா இந்த காயத்தையெல்லாம் மருந்து போட்டு ஆத்திரலாம், நம்ம உயிர் மட்டும் தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். இதை பண்ணி முடிச்சுட்டு கொம்பை தூக்கி எறிஞ்சிட்டா. தூக்கி எறிஞ்ச உடனேயுமே அந்த மூளையில் வந்து இவங்க யூஸ்வலாக அந்த பறவைக்காக குழச்சி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த வெஞ்சா அந்த உருண்டை, அந்த உருண்டை எடுத்து இவனோட அந்த கீறி விட்ட இடத்துல எல்லாம் நல்லா உள்ளே போகிற மாதிரி வச்சு தடவி விட்றா. உடம்புல கையில் காலில் எல்லா பக்கமும் தடவி விட்றா. அந்த சின்ன குடிசைக்குள்ளே அந்த நெய்யும் அந்த தானிய மாவும் சேர்ந்து மிக்ஸான வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குது. ஆனால் அதை ரசிக்கிற மனநிலையில் யாருமே இல்லை. இந்த பக்கம் இந்த நாலு பேரும் செம்பாவும் பயங்கர கோபத்தில் இருக்காங்க, அவன் பயத்தில் இருக்கிறான். அதனால் அதை ரசிக்கிற ஒரு மைண்ட் செட்டில் இல்லை. எல்லா பக்கமும் நல்லா பூசி விட்டுட்டு எந்திரிக்கிறா. கரெக்டாக செம்பா வந்து கிள்ளியை விட்டு எந்திரிக்க ரைட்டு கையை பிடிச்சிக்கிட்டு இருந்த பொண்ணு வந்து இப்படி ஒரு முறுக்கு முறுக்குறா. அந்த முறுக்கில் வந்து எத்தனை எலும்பு ஒடிஞ்சிச்சுன்னு தெரியல, கடப்பட கடப்பட்டன்னு சத்தம் கேட்குது. ஆக்சுவலி அவங்க அந்த அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்களோட பிடி. ஆக்சுவலி இது இவ்வளோ நேரம் செம்பா கீறி காயப்படுத்தின வலியெல்லாம் 1% கூட வலி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வலிக்குது அவன் உடம்பு. இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல, கத்துறான் கதறான். அந்த கையை மட்டும் திருப்பி விட்டுக்கிட்டு இருக்கும் போதே செம்பா வந்து போதும் விடுங்கள் அப்படிங்கிறா. அவள் சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனேமே மிச்சம் நாலு பேருமே ஒதுங்கிக்கிறாங்க. வேகமாக கிள்ளி வந்து தப்பிச்சம்டா சாமின்னு சொல்லிட்டு குடியில் விட்டு வெளியே வந்து ஊரை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான்.
இங்கனக்குள்ளே அவன் எதிர்பார்க்காத ஒன்று நடக்குது. ரொம்ப நாள் கழித்து அந்த மாவும் நெய்யும் கலந்த வாசனையை ஸ்மெல் பண்ணின பறவைகள் எல்லாமே வந்து அவனை வட்டமிட ஆரம்பிக்குது. ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி செம்பாவும் அவங்க கூட்டத்து ஆளுங்களும் மாடு மேய்க்க வரையில் இந்த இந்த மாவை வந்து சாப்பிட்டது. ஸோ ரொம்ப நாள் கழித்து அந்த வாசனையை ஃபீல் பண்ணதுனால எல்லா பறவைகளையும் கிள்ளியை வட்டமிட ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் அந்த மாவெல்லாம் வந்து நல்லா கீறி காயம் பண்ணின ஆழத்துக்குள்ளே புதைச்சி வச்சுருக்கா இல்லையா, கரெக்டாக வந்த பறவையெல்லாம் அந்த மாவை கொத்துறேன் மாவை கொத்துறேன்னு சொல்லிட்டு அவன் காயத்து மேலே கொத்துது. கொத்த கொத்த இன்னும் ஆழமாக போகுது. ஆழமாக போக போக மாவு வந்து உள்ளுக்கு உள்ளுக்க போகுது. உள்ளே போக போக அடுத்தடுத்து வர்ற பறவைக்கு வந்து மேலாப்பில் இருந்த மாவெல்லாம் முன்னாடி இருந்த பறவைகள் தின்னுட்டதுனால இந்த உள்ளே இறங்கின மாவை திங்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா இன்னும் குத்துது. உள்ளே குத்தி குத்தி நல்லா ஆழமாக போகுது. உடம்பெல்லாம் ரத்தம் அப்படியே வெள்ளமாக ஓடுது. ஆனாலும் இவன் எப்படியாவது தப்பிச்சு ஊருக்குள்ளே ஓடிடுமான்னு பார்க்குறான். ஆனால் அவனை அந்த அளவுக்கு பறவைகள் சுற்றிருச்சு. காவிரி ஆத்தன் கரையை வந்து சேரும்போது ரெண்டு மரங்கொத்தி அவன் மேலே வந்து உட்காருது. கரெக்டாக ஒரு மரங்கொத்தி ரைட்டு தோள்பட்டையிலையும் இன்னொன்று லெஃப்ட் தோள்பட்டையிலையும். ஆல்ரெடி இருந்த பறவைகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ரவுண்டு ஓடிருச்சு. இருந்த மாவு எல்லாத்தையும் கொத்தி தின்றுச்சு. ஸோ ரைட் சைடு தோள்பட்டை கிட்ட ஒரு ஒரு ஓட்டை உளுந்திருக்கு. அந்த ஓட்டைக்குள்ள மாவும் லெஃப்ட் சைடு கொஞ்சம் மாவு வந்து ஓட்டைக்குள்ளே இருந்த மாவையும் சேர்த்து இந்த பக்கம் ஒரு மரங்கொத்தியும் அந்த பக்கம் ஒரு மரங்கொத்தியும் ஒரே நேரத்தில் கொத்துது. கரெக்டாக இங்கிட்டு பொத்து அந்த பக்கம் வந்துருச்சு வாய் அந்த அதோட அழகு. அதுலேயும் இந்த லெஃப்ட் சைடு உட்காந்து கொத்துனது வந்து கரெக்டாக இதயத்தை ஓட்டை போட்டு அந்த பக்கம் வந்துருச்சு. ஆக்சுவலி இங்கனக்குள்ளே தான் நமக்கு தெரியுது எதுக்காக செம்பா வந்து அந்த மாவை உடம்பு பூரா பூசி விட்டுட்டு முகத்தையும் காயப்படுத்தலை முகத்திலையும் பூசி விடலைங்கிறது. ஏன்னா அவன் அணு அணுவாக வழியை உணரணும். அவன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் செத்துடக்கூடாது. மொத்தத்தில் அவன் வழியை உணர்றது அந்த பறவைகள்லாம் கொத்துறதை அவன் கண்ணால் பார்க்கணும். அவன் உடம்பு குத்தி கிழிக்கப்படுறத அவன் கண்ணாலேயே பார்க்கணும். ஐ மீன் உடம்பு வழியை விட அந்த பார்வையில் அவனுக்கு அவனோட வழியை உணர்றது மிகப்பெரிய தண்டனையாக நினைக்கிறான். அந்த மரங்கத்தியோட அழகு அந்த இதயத்தை பொத்துக்கிட்டு அந்த பக்கம் வந்த அதே நேரத்தில் கிள்ளி தன்னோட உயிரை விடுறான். இதோட இன்றைய கொற்றவை குத்து முடிஞ்சிருச்சு. எல்லாம் களைஞ்சு போயிட்டாங்க அவங்கவுங்க இடத்துக்கு. அடுத்த நாள் விடிஞ்சு எந்திரிக்கிறாரு கபிலர். ஆனால் அவரால் எந்திரிக்க முடியல. அவருக்கு ஒரே சுரம், உடம்பெல்லாம் நடுங்குது. நைட்டே வந்து பார் இவரை வந்து கைத்தாங்களாக தான் கூட்டிகிட்டு வந்து அவரோட இடத்துல படுக்க வச்சுருக்காரு. அதனால் அவரை மானிட்டர் பண்ணுறதுக்காக சில வைத்தியர்களை அவங்கக்கிட்ட விட்டு சில மூலிகை சாரெல்லாம் அவர்கிட்ட கொடுத்து சரி பண்ண சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த கபிலர் வந்து கடைசியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து மனசுக்குள்ளே ஓட்டி பார்க்குறாரு. கடைசியாக வந்து இந்த கிள்ளி வந்து உயிர் ஊட்ட கதை சொல்லி முடித்த அதே நேரத்தில் முடிய வேகமாக உள்ளே வந்து ஒரு கொம்பை எடுத்து அவன் இடுப்பில் சொருகிக்கிட்டு இன்னொரு கொம்பை வந்து இன்னொரு வீரனோட கையில் கொடுத்து அவன் இடுப்பில் சொருகிக்க சொல்கிறான். ஆக்சுவலி முடியன் வந்து இந்த பரம்பு மக்கள் குலத்தை சேர்ந்தவன். இதை சொல்லி முடித்த அதே சமயத்தில் அந்த பொண்ணோட முகத்தை மனசுக்குள்ளே ஞாபகப்படுத்த யோசிச்சு பார்க்குறாரு. கடைசியாக ஞாபகம் வந்துருச்சு. அந்த புலிவால் குகைக்குள்ளே ஒரு பொண்ணு வந்து கறி துண்டம் கொடுத்தா இல்லையா, அந்த பொண்ணு தான் இப்போ வந்து துடிப்பறை அடித்து பாட்டு பாடின பொண்ணு. அதே நேரத்தில் அந்த கொற்றவை மரத்து பக்கம் தலைக்கு மேலே கையெடுத்து கும்பிட்டு என்னை நீ தந்தை என்று சொன்னாய், ஆனால் நீ அல்லவோ எனக்கு தாய் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே சாமி கும்பிட்டுக்கிறாரு கபிலர். அதே நேரத்தில் பாரி வந்து கபிலரை பார்க்குறதுக்காக அவரோட ஏரியாவுக்கு வர்றாரு. இங்கே ஆல்ரெடி உடம்பு நடுக்கத்தோடு நிறைய போர்வைகள் போத்திக்கிட்டு உக்காந்துருக்கிறாரு. அதை பார்த்த பாரி வந்து உங்களின் நடுக்கத்திற்கு காரணம் உடல் அல்ல, மனம். அந்த மனம் தான் கலங்கி போயிருக்கிறது அப்படிங்கிறாரு. அதுக்கு கபிலரும் ஆமான்னு சொல்லிட்டு எதுவுமே பதில் சொல்லாமல் தலையாட்டுறாரு. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இந்த கதை தான் எங்களை உயிர் போட வச்சிருக்கு. இந்த மூவேந்தர்களோட வலையில் சிக்காமல் வணிகம்ங்கிற ஒரு வலையில் சிக்காமல் நாங்கள் தப்பிச்சு எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி சிலர் உயிர் துறந்த கதைகள் தான் எங்களை வாழ வச்சிட்ருக்குது அப்படிங்கிறாரு பாரி. இதை சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கபிலர் வந்து ஒரு பெரு மூச்சு விட்டு அப்படியே தலை சாஞ்சு படுக்கிறாரு. கண்ணு சொருகுது. அவர் டயர்டாக இருக்கிறத பார்த்த பாரி வந்து டீசெண்டாக, சரி ஓகே நீங்கள் ஓய்வெடுங்க, உங்களை நாளை கழித்து நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. நீ என்னப்பா நாளைக்கு வந்து பார்க்குறேங்கிற, அப்போ நைட்டு நான் குற்றவை கூத்துக்கு வர வேண்டாமா, நான் இன்றைக்கி வரணும் அப்படிங்கிறாரு.
இல்லை உங்களால் இந்த கோவன் செம்பாதேவி கதையவே தாங்க முடியல, உடம்பு நடுக்கமாயிருச்சு, ஆனால் மூணாம் நாள் கதை வந்து இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குது, அதை கேட்டிங்கன்னா உங்களால் தாங்கவே முடியாதுங்க ஐயா, அதனால் நீங்கள் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்குங்க, நாளைக்கு வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. உடனே கபிலர் வந்து, அதை எப்படி நீ இவ்வளோ உறுதியாக சொல்கிற, தெய்வ வாக்கு விலங்கு வந்து எந்த கூடை எடுக்குதோ அந்த கதையை தானே சொல்ல போகிறீங்க, இப்போ என்ன நாளை கதை இவ்வளோ மோசமாக இருக்கும்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதுக்கு பாரி வந்து, முதல் ரெண்டு நாள் மட்டும்தான் தெய்வ வாக்கு விலங்கு வந்து எடுக்கிறத வச்சு கதை சொல்லுவோம், மூணாவது நாளிலிருந்து எங்களுக்குன்னு ஒரு முறை இருக்குது, அந்த முறை வழியாக ஒவ்வொரு குளமாக கதை சொல்ல ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறாரு. அதே சமயத்தில் ஏன் தெய்வ வாக்கு விலங்கு வராதுன்றதுக்கு ரீசன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி பழங்களை எடுக்கும் தெய்வ வாக்கு விலங்குகள் வந்து பாம்புகளை வந்து கை நீட்டி எடுக்க முடியாது இல்லையா, அதனால தான் நாங்கள் மூணாவது நாளிலேருந்து வழக்கத்தை மாற்றிருக்கோம் அப்படிங்கிறாரு பாரி. அதுக்கு கபிலர் வந்து புரியாமல், என்னப்பா சொல்ல வர்ற பாம்பா அப்படிங்கிறாரு. அதுக்கு பாரி வந்து, இன்னைக்கு நைட்டு சொல்ல போகிற கதை வந்து நாகக்குடியின் கதை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஓகே மக்களே, இன்றைக்கி நம்ம இதோட நிப்பாட்டிக்கிறோம், நாளைக்கு நாகக்குடியோட கதையை பார்க்கலாம். அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அட் சேம் டைம் ரொம்ப கொடூரமாகவும் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ.